Hi, hello, vanakkam, and welcome to Kichdy viewers. Mersal, Atlee direction la ilagathalapathi Vijay, Samantha, Kajal Agarwal, Nithyamenon, SJ Surya, Vadivelu, matrum Satyaraj, matrum pala nadichu veliya irukra inda Deepavaliki release aayirukra padam Mersal. Inda padam eppadi irukku abindrada inda video la paathu therinjikalam. Stay tuned. ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் எப்பயும் பிளேயிங் இட் டு த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேயிங் இட் டு த கேலரி அப்படின்னா தன்னோட ஹீரோவோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான ஆடியன்ஸ், ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும், அதே சமயத்தில் மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மெர்சல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்லி அண்ட் டீம் இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்கிறாங்க, ரொம்ப பிரமாதமாக உழைச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இந்த படத்துல ஒரு மிக பிரமாதமான ஒரு ரூட் எடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் தன்னோட குருநாதரோட சங்கரோட ரூட்டை இந்த படத்துல த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு படமான ராஜா ராணி அண்ட் தெரி இன்னொரு படத்தோட இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு ஜென்டில்மேன் அண்ட் இந்தியன் படத்தோட ஒரு ரூட்டை ஈஸியா ஃபாலோ பண்ணிருக்கிறாரு. ஏன்னா ஒரு வெகு சாதாரணமான ஒரு பழிவாங்கிறது தான், அப்பா அம்மாவை கொன்னவனை பழிவாங்கிற ஒரு மகன்களோட கதை தான். ஆனா அதுக்கு நடுவில் ஒரு சோசியல் மெசேஜ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பொட்டில் அடிச்சா மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு சமூகத்தையே புரட்டி போற அளவுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன காமெடி, ஒரு ஜாலியான சில பாடல்கள், ஹீரோ கூஸ் பம்ப் சீன்ஸோட மாஸ் ஹீரோ எலமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மெர்சல் படத்தை கொடுத்துருக்கிறது அட்லீ. இது சங்கரோட எல்லா படத்திலையும் இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க, அது அட்லீ இந்த படத்திலையும் ஃபாலோ பண்ணிருக்காரு. மெர்சல் படத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைய தளபதி விஜய் மூணு விஷயத்துல வர்றாரு. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு மாஸ் மசாலா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கலவையோட எந்தவித நாட் ஈவன் அ சிங்கிள் போரிங் மூமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படத்துல கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா பேக்கேஜ் என்டர்டெய்னரா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் விஜய் இப்படி பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் வச்சா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் எமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தன்னோட தலைவனை வந்து அப்படியே தூக்கி எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிற அந்த எமோஷனல் சீன் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்குது. நிச்சயமா இந்த ரிவ்யூக்காக நான் காசு எதுவும் வாங்கல, என்னை கூப்பிட்டு யாரும் காசு கொடுக்கல. நான் லிட்ரலா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணதையும் நான் ஃபீல் பண்ணதையும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படத்துல இளைய தளபதி விஜய் வெற்றி அண்ட் மாறன் அப்படின்ற டபுள் ரோல்ல வராரு. அதுக்கப்புறம் வந்து அப்பாவா தளபதி வெற்றி மாறனா ஒரு கேரக்டர்ல வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இந்த வெற்றி அண்ட் மாறன், அதுவும் குறிப்பா அந்த வெற்றி அப்படின்ற கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த தருணம் வந்து நிஜமாவே ஒரு கூஸ் பம்பான தருணம். அதை தியேட்டர்ல பார்த்து நீங்க அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு ஃபிளாஷ்பேக் செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்றது பாக்குறப்போ கொஞ்சம் லென்த்தியான, அதே சமயத்துல ஒரு எமோஷனலான ஃபிளாஷ்பேக் தான். தளபதி வெற்றிமாறன் மதுரை பக்கத்தில் மதுரை பாஷை பேசிக்கிட்டு, ஒய்ஃப் வந்து ராஜஸ்தானி பொண்ணு, ஜாலியான ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பம், அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கே தான் வில்லன் ஒரு என்ட்ரி, இப்படின்ற பல விஷயங்கள் ரெகுலரான டிப்பிக்கலான ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருந்தாலும் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாகவே வந்து டைரக்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்காகவே அந்த டீமுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்லக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு, அதாவது இந்த ஸ்கிரீன் பிளே கட்டமைச்ச விதம், அதற்கு பிறகு வசனங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள் தூவி இருக்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் பற்றி வந்து வடிவேல் சொல்லுவார், எங்கள் ஊரில் எல்லாமே டிஜிட்டல் தான் மொத்தமாக அப்படின்னு சொல்லுவார், ஏர்போர்ட்டில் சொல்லுவார், அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எலமெண்ட். அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் யூபியில் நடந்த சில விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் எவ்வளோ மோசமாக இருக்குது, இலவச மருத்துவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்களும் படத்தில் முக்கியமான தருணங்களில் குருநாதரோட ரூட்டை அப்படியே இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. எடிட்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். நிறைய சீன்ஸ் லூஸ் எண்டா அப்படியே விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் இந்த கதை நமக்கு சொன்னா எல்லாருக்கும் புரியுதில்ல, அது வரைக்கும் போதும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு சில சீன்ஸை எடுத்துக்கிறாங்க, நீளம் கருதி நிஜமாவே கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது. நித்யாமேனன் தான் இந்த படத்துல ஹீரோயின்ஸ்ல பிரமாதப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் ஃபிளாஷ்பேக்ல அவங்க சிரிக்கிறதா இருக்கட்டும், கண்ணை பார்த்து விஜயோட கொஞ்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா நித்யாமேனன் பிளே டு த கேலரி கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பப்ளியான நித்யாமேனன் பார்க்கறதுக்கு பிடிக்கும். வடிவேலோட கம்பேக்னு சொல்ல முடியாது. இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல தன்னோட பழைய படங்கள்ல பண்ணத விஷயத்த பண்ணி சிரிக்க வச்சிருக்கிறாரு. எமோஷனலான ஒரு ரோலும் பண்ணிருக்கிறாரு. படம் பார்க்குறப்ப தெரியும் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வடிவேலு மூலமாகவும் வரும். அதற்கு பிறகு அபூர்வ சகோதரர்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு சின்ன தருணம் இருக்கு. அபூர்வ சகோதரர்களும் கிட்டத்தட்ட இதே கதா, அப்பாவை கொன்னவன பழிவாங்கின ரெண்டு சகோதரர்கள் தான் இந்த படம். அதுல வந்து சர்க்கஸ் பேக்ட்ராப்ல ஒவ்வொருத்தனையும் அந்த சர்க்கஸ் பேக்ட்ராப்பை வச்சே இன்ட்ரெஸ்டிங்கான சில எலமெண்ட்ஸை வச்சு கொலை பண்ணுவார்.
இதுலயும் அதே மாதிரி ஒரு மேஜிக் ஷோ யூஸ் பண்ணி ஒரு வில்லனை தான் கொள்றாரு. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால எஸ்ஜே சூர்யாவோட அந்த வில்லத்தனம் பெரிய அளவுக்கு எடுபடலை அப்படிங்கறதான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஒரு டிப்பிக்கலான ஒரு கிளைமேக்ஸ் சண்டை வச்சே ஆகணும், இந்த இடத்துல ஹீரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆகணும், ஹீரோவும் வில்லனும் சண்டை போட்டு ஆகணுன்ற மாதிரியான ஒரு சண்டை தான், மற்றபடி நத்திங் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு மக்களை பார்த்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கிளைமேக்ஸ். ஓவராலாக இதுதான் இந்த படம். ஆனால் டெஃபினட்டாக ஒரு அட்லிக்கு ஒரு ரசிகர்களை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. விஜயோட ரசிகரை மட்டும் இல்லை, தல ரசிகர்களையும் இந்த படத்து மூலமாக நிச்சயமாக வந்து திருப்திப்படுத்தியிருப்பாங்க. குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக வெறுமனே குறை சொல்லுவாங்க, ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா அது பின்னாடி வர ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக சிரிக்கிற நேரத்தில் சிரிக்க வைக்கலாம். ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக கண்ணில் ஒரு சில இடங்களில் கண்ணீர் வர வச்சிருக்கிறாங்க. ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், கூஸ்ப மூமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பிரமாதப்படுத்திருக்கிறாங்க. ஓகே, குழந்தைகளுக்காக இந்த படம் அப்படின்னு கேட்டால் எஸ் மேஜிக் விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக பிடிக்கும். ஆனால் படத்தில் இருக்கிற எக்ஸசிவான வயலன்ஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே கொஞ்சம் உறுத்த தான் செய்யுது. வயலன்ஸ் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் சிசேரியன் நடக்கும், அந்த சீன்லாம் ரொம்பவே வந்து கோரியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அது வந்து சொல்கிற பார்க்குறப்பவே நிச்சயமாக நானாக வந்து ரெண்டு மூணு இடத்துல கண்ணை மூடிட்டேன். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதற்கு பிறகு விஜயை ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கோடான கோடி ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அவருக்கு மாஸ் காமிக்கணும் அப்படின்னா ஒரு தம்மை வச்சுக்கிட்டு தான் மாஸ் காமிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த வெற்றி அப்படின்ற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பெல்லாம் எங்கெல்லாம் மாஸ் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு மாஸ் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு டீம் கூட அவாய்டட். ஸோ ஓவராலாக இந்த மெர்சல் படம், தீபாவளி ரிலீஸ் ஆன இந்த மெர்சல் படம் எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபிட்டாஸ்டிக்காக இருக்குது, ஓவராலாக மெர்சலாக இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். திஸ் மூவி இஸ் நோ டவுட் அபவுட் இட். டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஷோர் ஷாட்டாக ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. டெஃபினட்டாக சில சின்ன சின்ன குறைகள் எல்லாமே இருக்குது. காஜல் அகர்வால் எதுக்கு, சில லூஸ் எண்ட்ஸ், சில சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல், சரளா கோவை சரளா எப்படி இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்தாங்க, கோவை சரளா என்ன ஆனாங்க, அது மாதிரியான விஷயங்கள் கேள்விகள் இருந்தாலும் இந்த படத்துக்கு அது வந்து ஒரு பெரிய அத்தியாவசியம் இல்லை, அதனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு கிரியேட்டிவிட்டி வந்து சொல்லுவாங்க. ஸோ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அளவுக்கு பிரச்சனையாகி என்ன டிலே ஆச்சு அப்படின்றது இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு தெரியல. பட் எனிவே, ஓவராலாக இந்த வயலன்ஸ், அந்த கோரியான அந்த பிளட் சீன்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிருந்தா இன்னமும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற கிரியேட்டிவ் டீம், அதாவது ஸ்க்ரீன் பிளே டீம், ரமணன் சார், விஜயேந்திர பிரசாத், பாகுபலி, எஸ் எஸ் ராஜமௌலியோட சாரோட அப்பா, அப்புறம் அட்லி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிரமாதமான ஒரு ஹோல்சம் பேக்கேஜை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோ டவுட் அபவுட் இட், ஏஆர் ரஹ்மான் சொல்ல அவசியமே இல்லை. நோ ஐம் நோ ஒன் டு கமெண்ட் ஆன் தட் மியூசிக். அதற்கு பிறகு இந்த படத்தோட கேமராமேனாக கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவங்களும் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பார். ஒரு மாஸ் சீன்ஸ் எல்லாத்தையும் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. எடிட்டர் ரூபன் டெஃபினட்டாக பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த அளவுக்கு ஏன்னா இந்த படம் நிறைய ஃபுட்டேஜஸ் அவருக்கு கிடைச்சிருக்குது, அது வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனால் கதையை சொன்னால் இந்த கதை எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்து அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆன் த ஹோல் மெர்சல் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் மெர்சல் படம் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன விஷயங்களை நீங்கள் லைக் பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் போடுங்க. அண்ட் கிச்சடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தன், டேக் கேர், சாடா, பாய் பாய். திஸ் இஸ் ராண்டி சைனிங் ஆஃப். வணக்கம்.